கைஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜம்முல இருந்து ஸ்ரீநகர் போற ரூட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர் போற வழிதான் இது வந்து ஸ்ரீநகர் போறது இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு போற ரூட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி ஆகுது இன்னைக்குலாம் லிஃப்ட் கிடைக்கவே இல்ல ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கூட பாஸ் ஆகல இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு டனல் இருக்கு இந்த 9 கிலோமீட்டர் டனல் கிடையாது இது வந்து சின்ன டனல் ஸ்ரீநகர் போற வழியில இருக்கு அப்படியே டனலுக்குள்ள போவோமா நாங்க எல்லாரும் டனலுக்குள்ள சேர்ந்து போவோம் ஹைவே நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெல்கம்ஸ் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும் நாம அப்படியே டனலுக்குள்ள போவோமா அது சின்ன டனல் தான் ஆனா லைட்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஆனா லொகேஷன் வேற லெவலில் இருக்கு பாருங்க மண்ணெல்லாம் சரிஞ்சதுன்னா மொத்தமாக இங்கேயே சோழி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இந்த டனலுக்குள்ள என்டர் ஆகும் அதாவது உள்ளே போகும் போது ஹாரன்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதுவும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கெல்லாம் ஃபுல்லாக அது என்ன ரிவர் பேர் என்ன தாவி ஆ அதாவது தாவி ரிவர் நம்ம ஊரில் வந்து இந்தியாவில் ரெடி ஆகி இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகி அதாவது பாகிஸ்தான் போகிற ரிவர் ஒன்று கிராஸ் பண்ணி வந்தோம் ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் எடிட் பண்ணி இன்னும் மொத்தமாக வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கல சரி இது வீடியோவை போடலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு சரி சின்ன டனல் தான் பட் எடுப்போம் இன்னும் 9 கிலோமீட்டரில் ஒரு டனல் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ரீநகர் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்டர் போனோம் அப்போ தான் அந்த டனல் வரும் அது வர இதுக்கப்புறம் வர வீடியோவில் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி டனல் தான் அதாவது 5.5 மீட்டரா ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் 5.5 மீட்டர்னு தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரன் ஆகுது அழுத்தாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது ஆரன்லாம் அடிக்காதீங்க லைட்டு போட்டு ஓட்டணுமா ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏதோ ஜிலேபியை பிச்சு போட்டிருக்காங்க அது என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் படிங்க ஆமாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனவு என்டர் ஆக போகிறோம் யோயோ சவுண்டே ஒரு மாதிரியா இருக்கீங்களே சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா காது ரெண்டு பக்கமும் அடிக்குது லைட்லாம் போட்டு நல்லா இருக்குங்க அடிக்கக்கூடாதுன்னு எங்கே சொல்கிறாங்கன்னா நம்ம அங்கே தான் ஹார்னே வந்து அடிப்பாங்க போல் நல்லாயிருக்கும் போல் ஹார்ன் அடித்தா கேட்குறதுக்கு அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளைட்டு வர்ற மாதிரி சவுண்டு வேற வருது ஃப்ளைட்டு மேலே போகும்போது ஒரு சவுண்டு வரும்ல
அந்த மாதிரி தான் வருது. இப்போதான் ரொம்ப அமைதியாக இருக்குப்பா. நாய் ஊழ விட்டுருச்சு. சக்சஸ். நாய் நீயே ஊத்துட்டு பார்த்தியா? அமர்நாத் கோயில் போகிறவங்க அப்படியே போயிடலாம். ஆமாம், முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத்துக்கு போகிறவங்களாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் என் கூட வந்தவர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. சொல்ல முடியாது, இவர் பாதி வழியிலேயே காணாமல் போனாலும் போகலாம், வாய்ப்பு மிகவும் அதிகம். இது பார்த்துக்கங்க, டனல் வந்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு பைக்கர் வராரு பாருங்க. நாங்களும் வீடியோ எடுப்போம்ல. ஓகே, டனல் பார்த்துட்டீங்களே. அதான் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பயங்கரமான லொக்கேஷனாக இருக்குது. மலைங்க மட்டும்தான், இங்கெல்லாம் வீடு வீடுலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அப்படியே பொதுவாக ரோடு மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. அங்கங்கே கடைங்க ஏதோ ஏதோ ஒன்று ஒன்று இருக்குது. சைடில் அப்படியே வேலி போட்டு வச்சுருங்க. ஆமாம், அவுட்ரு அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வேலியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம கூட கம்பெனி கொடுக்கறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரங்குங்கலாம் அங்கே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. குரங்கு கூட அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரங்குகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏன்னா ஆர்மிக்காரங்களை பார்த்த உடனே கொஞ்சம் பயம் வந்துருச்சு பாஸ், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் பாருங்கள்.